ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் பார்த்தா பொதுவாக ஆன்லைனில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, ஜெனியூனான ஒர்க்கில் பணம் சம்பாதிக்கிறது, அந்த மாதிரியான வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, சார் என்னால் ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க முடியல, எனக்கு வந்து சரியான வேலை கிடைக்கல, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு மோட்டிவாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்கில்லுமே கற்றுக்கிற போடுறாங்க, ஓகேங்களா? அதாவது அவங்க வெறுமனே என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னே சொல்லிட்டு எந்த ஸ்கில்லுமே கற்றுக்கிற மாட்டாங்க. ஸ்கில் இல்லாமல் அவங்களால ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க முடியல, ஆஃப்லைனில் பணம் சம்பாதிக்க முடியல. இப்போ ஒரு பெரிய உதாரணம் சொல்லுவாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கிரிக்கெட் பிளேயர் ராகுல் டிராவிட் வந்து செம்ம டெஸ்ட் பிளேயர். அவரோட ஆரம்பகால கேரியரில் பார்த்தீங்கன்னா, முதல் 5 வருஷம் அவர் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவர் டீமில் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவரோட டீமில் எடுத்து டீமில் நல்லா விளையாண்டு இது பண்ணார். ஒரு நாள் இன்டர்வியூவில் அவர்கிட்ட க்வெஸ்சன் கேட்குறாங்க, சார் உங்களோட சக்ஸஸ்க்கு என்ன சார் காரணம்? அப்போ அந்த ராகுல் டிராவிட் சொல்கிறாரு, அந்த நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி என்னை அந்த ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து என்னை டீமில் எடுக்கல பாருங்கள், அந்த தான் நான் வந்து என்னை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சுச்சு அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொல்லுவார், அந்த 5 இயர்ஸ் வந்து என்னை டீமில் எடுக்கலை, அப்போ அவரோட திறமை இன்னும் நல்லா வளர்த்துக்கிட்டேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. நம்ம யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னே சொல்கிறாங்களே தவிர திறமையை வளர்த்துக்கிட மாட்டாங்க. நீங்கள் அந்த திறமையை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். நான் இப்போ உங்களுக்கு ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க என்னென்ன போர்ட்டல்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது யூடியூப். யூடியூப்பில் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறது, அங்கே போய் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மேக் மணி ஆன்லைன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேங்க, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே ஃபார் மேக் மணி ஆன்லைன். நான் இப்போ நிறையா ஸ்கில்ஸை சொல்கிறேன், இதில் இது உங்களுக்கு செட் ஆகும் அதை கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். மூணாவது வந்து நீங்கள் ஒரு கோட்ஸ் ஒரு அதாவது ஹை வேல்யூ கோட்ஸ் ட்ரைனிங் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிவிட்டு உடனே இந்த மாதிரி சைட்ஸில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அகெயின் பார்த்தீங்கன்னா, அமேசானில் அமேசானில் ஒரு புக் எழுதி அந்த புக்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம், அதன் மூலமாக ஒரு அமௌண்ட் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா, இ போர்ட்டல் சொல்லுவாங்க, ஃபைவர் ஃப்ரீலான்சர் இந்த மாதிரி சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து ஒரு ஸ்கில்லாக போட்டு அதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது. கடைசியாக என்ன சொல்ல போகிறேன்னா, பெஸ்ட் ஒன் ஆஃப் த வேல்யூபிள் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுதான் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இந்த 6 வழிகள் வந்து நீங்கள் ஸ்கில்ல டெவலப் பண்ணிவிட்டு ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க பெஸ்ட்டு வழி. நீங்கள் ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறீங்களோ இல்லை ஆஃப்லைனில் ஒரு இன்டர்வியூ போய் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்க நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக அந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க முடியும். நிறையா பேர் வந்து ஆன்லைனில் பணம் சம்பாதிக்காமல் எடுத்த உடனே டேட்டா என்ட்ரி ஜாப், கேப்சா ஃபில்லிங் ஜாப், சர்வே ஜாப் ட்ரை பண்ணுறீங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், டோன்ட் ட்ரை திஸ் ஜாப். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் ரொம்ப கம்மியாக வரும், ரெண்டாவது உங்கள் மூளையை வளங்கெடுத்துடும். இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். தேர்ட், நீங்கள் வந்து கேன்வான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபைனலாக கேன்வா என்ன பண்ணணும்னா, ஒரு இமேஜ் ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணும். நீங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணி நீங்கள் ஃபைவர் ஃப்ரீலான்சர் இந்த மாதிரி சைட்ஸில் அப்லோட் பண்ணி ஃபோட்டோ எடிட்டிங் கூட ட்ரை பண்ணலாம். தீஸ் ஆர் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் லேர்னர்ஸ். அதாவது நீங்கள் ஒரு பிகினர் ஆனால் கண்டிப்பாக அந்த இதில் ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்மள நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அட் அ டைத்தில் எல்லாமே பண்ணுறது, அதனால் பார்த்தீங்கன்னா சக்ஸஸே பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிவிட்டு அதில் நல்லா சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததை சூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர் மணி மேக்கிங் பண்ணுறவங்க என்ன தப்பு நிறையா தப்பு பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அண்ட் பெஸ்ட் மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் சொல்லியிருக்கேன். இஃப் யூஆர் நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஜெனியூனான ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு வச்சுன்னா, கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.